தக்வா கொடுக்கறது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிற மாதிரி அல்லாஹ் தான் சொல்லி காட்டலாம். ஹிதாயத்து காட்டுற அல்லாஹ் ஒருவனுக்கு தான். சலாசலாம் இருக்கிற சொல்லி காட்டுறான். இப்படித்தான புரியணும். சரி, உயிரா இருந்தா காதல கேக்குது, மையத்தா கேட்க மாட்டேங்க அப்படின்னு கேட்கலாம். மையத்து கேக்குங்க, சல்லதாசன் சொல்லிட்டாங்க, இன்னஹு லயஸ்மஉ கரஅனி ஆலிஹிம், நிச்சயமாக மயித்து கேட்கறது. அடக்க செஞ்சுட்டு திரும்பி வர்றாங்கல்ல, நடக்கும்போது எரிகின்ற காலனி சப்தத்தை கேட்கிறது. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மையத்து கேட்குதுன்னு ஆதாரம் வச்சுட்டாங்க. மையத்து கேட்காது என்பது அந்த அறிவினுடைய ஆதார வாதம். அவங்க என்ன செய்யணும், குர்ஆனில இருந்தோ ஹதீஸ்ல இருந்தோ நேரடி ஆதாரம் தரணும். அல்ல அப்படி சொல்லிருக்கிறான், மையத்து கேட்காது, ஆதாரத்தை தரட்டும், ஒரு வசனத்தையா தரட்டும். அதே போல நபிகள் சல்லல்லாஹு சொல்லி இருக்கிறாங்க, மையத்து கேட்காதுன்னு, ஒரு ஒரு அதிசயா தரது. ஆனா மையத்து கேட்குங்கிறது நம்ம புகாரில வந்து அதிசயம் வச்சுட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, இறந்தவர்களிடம் உதவி தேடலாமா என்ற தலைப்பில் எதிர்த்தரப்பினர் சொல்லும் பொழுது, இறந்தவரிடம் உதவி தேடலாம், உதவி தேடக்கூடாது என்றால் உயிரோடு இருக்கக்கூடிய இடத்திலும் தான் தேடக்கூடாது, அல்லாஹ் அல்லாத இடத்துல உயிரோடு உதவி தேடக்கூடாது என்றால், இறந்தவங்கள்ட்ட உதவி கேட்கிற மாதிரி உயிரோடு இருக்கக்கூடியவர்கள்ட்ட என்ன செய்யக்கூடாது, உதவி கேட்கக்கூடாது என்பதாக ஒரு வாதத்தை எடுத்து வைத்தார்கள். இவர்கள் வந்து நாம அல்லாவிடத்திலே எப்படி உதவி தேடுகிறோமோ, இவங்க மனிதர்கள்ட்ட வந்து உதவி தேடுறதுலயும் இறந்தவர்கள்ட்ட உதவி தேடுறதுலயும் எந்த அளவுக்கு நினைத்து கொண்டு நம்பிக்கை எந்த அடிப்படையை வைத்து உதவி தேடுகிறார்கள், எந்த அளவுக்கு இறந்தவர்களை வந்து அல்லாஹோடு ஒப்பிட்டுகிறார்கள் என்பதை சில உதாரணங்களோடு நீங்கள் புரிவீர்களானால் இறந்தவர்களிடத்தில் உதவி தேடக்கூடாது, அது மிகப்பெரிய ஒரு பாவமான ஒரு செயல் என்பதை புரிந்து கொள்வீர்கள். மனிதர் உதாரணம், மருத்துவர் இருக்கிறாரு, மருத்துவர்கிட்ட போய் நம்ம உதவி தேடுறோம், நமக்கு நோய் வாய்ப்பட்டோம், மருத்துவர் உதவி செய்யறாரு, இவர் என்ன செய்யறது நம்ம கண்ணால பாக்கிறோம், இவர் நமக்கு உதவி செய்யறது நம்ம கண் முன்னால என்ன செய்யுது தெரியுது, அவரோட பேசுறது, அதை கேட்பது, அதை நம்ம கண்ணால பார்க்கிறது எல்லாமே தெரியுது. ஆனால் இறந்தவர்களிடத்துல அப்படி அவருடைய நேரடியாக கண்ணால் பார்க்காமல் அப்படி நாம் உதவி தேடும் பொழுது என்ன வித்தியாசத்தை கொண்டு வரோம், அல்லாஹ்வை நாம பார்க்கல, அல்லாஹ்வை பார்க்காமல் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடினால் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான், உதவி நிறைவேற்றுவான் என்பதை என்ற நம்பிக்கையை இறந்தவர்கள் மீது வைத்து அவர்களையும் நேரடியாக பார்க்காமல் கேட்டால் அந்த உதவியை செய்வார்கள் என்ற நம்பிக்கை செய்யறமா இல்லையா, இது வந்து தவறான, அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வோடு ஒப்பிட்டு கேட்கக்கூடிய உதவி, இது ஒரு பெரிய தவறான ஒரு காரியம். ரெண்டாவது, மருத்துவர் நம்ம உதவி தேடுறோமே, எப்படி உதவி தேடுறோம், நமக்கு நோய் வந்துருச்சு முழுமையா குணப்படுத்திடுவாரு அப்படின்னு உதவி தேடுறோம், அல்லாவிடத்தில் நாம் உதவி செய்யறோம் அப்படின்னா நம்முடைய நோயை முழுமையாக குணப்படுத்தி விடுவார் என்ற நம்பிக்கையோடு உதவி செய்கிறோம். மருத்துவத்தை எப்படி உதவி செய்கிறோம், அவரால் வந்து இருக்கக்கூடிய அந்த மாத்திரை மருந்துகளை வைத்து முடிந்த அளவு குணப்படுத்தவும் முடியும், குணப்படுத்தாமல் போகலாம். இது வந்து மனிதர்கள் கேட்கறது, உயிரோடு இருக்கிறவங்கிட்ட. இறந்தவங்கள்ட்ட எப்படி கேட்கறாங்க, அவர்கள் வந்து நாம் உதவி செய்துவிட்டால் குணப்படுத்த முடியாத வைத்தியங்கள், அதாவது எந்தெந்த நோய்களாக இருந்தாலும் சரி அத்தனையும் குணப்படுத்துவார்கள், எல்லா நோயையும் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வோடு இறந்தவர்களுக்கும் இருக்கிறது என்பதை ஒப்பிட்டு விடுகிறார்கள். இது ஒரு பாவமான காரியம் என்பதை விளங்கிக்கோங்க. மூணாவது, நாம வந்து அந்த இறந்தவர்கள்ட்ட பேசுறோமா இல்லையா, இறந்தவர்களை எந்த அதாவது நம்ம மருத்துவர்கள்ட்ட பேசுறோம், பேசும் பொழுது நம்முடைய கோரிக்கைகளை ஒவ்வொருத்தரும் சொன்னாதான் கேட்பார். அவர் ஒவ்வொருத்தனா வந்து உனக்கு உடம்பு சரியா, உனக்கு உனக்கு சொல்லியா, இந்த மாதிரி உன கால் வழியா, இந்த மாதிரி இப்ப ஒரு ஒவ்வொருவரா வந்து கேட்கும் பொழுதுதான் அதற்கான மாத்திரை மருந்துகள் கொடுக்க முடியுமே தவிர, ஒரே நேரத்துல 100 பேர் கேட்டாங்க செய்ய முடியாது, ஒரே நேரத்துல பல மொழிகள்ல கேட்கறாங்க நீங்க உதவி செய்ய முடியாது, அப்படி பல மொழிகள் தெரிஞ்சு அதை மருத்துவ இருக்க முடியாத காரணத்தினால ஒரே நேரத்துல பல மொழிகள்ல எங்கிருந்தோ வந்து கேட்டால் அந்த ஒரே நேரத்துல வந்து யாரு என்ன புரியாது, வரிசை சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லுவார். அந்த பலகீனம் யார் இருக்குது, உயிரோடு இருக்கக்கூடிய மருத்துவத்தில் இருக்குது. இதை நம்பிதான் வரிசையா நின்று அவருக்கு அந்த பலகீனம் இருக்கு நம்பிதான் உதவி செய்யறோம். அல்லாஹ்விடத்தில் எப்படி கேட்கறோம், உள்ளத்தால் நினைச்சாலும் சரி, ஒரே நேரத்தில் எல்லாரும் கேட்டாலும் சரி, தனித்தனியா கேட்டாலும் சரி, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான், அதற்கு நான் நமக்கு உதவி செய்வான் என்ற நம்பிக்கையோடு கேட்கறோம். இந்த நம்பிக்கையை இறந்தவர்களுக்கு வைத்திருக்கிறார்கள். கவனிச்சீங்களா, தலைப்பு கவனிச்சீங்களா,
இறந்தவர்களை எங்கிருந்து அழைத்தாலும் எப்படி அழைத்தாலும் உள்ளத்தால் அழைத்தாலும் எந்த மொழியில் அழைத்தாலும் அனைத்தையும் செவியேற்று பிரித்தறிந்து பதிலளிக்கும் ஆற்றல் அல்லாஹுக்கு அதாவது அல்லாஹ் அந்த வழிமார்களுக்கு இறைநேசர்களுக்கு இருக்கிறது. எனவே அவரிடத்தில் உதவி செய்யலாம் என்று சொல்கிறார்கள். இது வந்து பாவமான காரியம் என்பதை நாங்கள் இந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி இவங்க என்ன செய்யணும், இந்த ஒப்பந்த அடிப்படையில் ஒப்பந்தம் என்ன சொல்லியிருக்குது, இறந்தவர்களை எங்கிருந்து அழைத்தாலும் எந்த மொழியில் அழைத்தாலும் எத்தனை பேர் அழைத்தாலும் ஒரே நேரத்தில் அழைத்தாலும் உள்ளத்தால் அழைத்தாலும் அனைத்தையும் கேட்டு செவியேற்று பிரித்தறிந்து பதிலளிக்கும் ஆற்றல் அல்லாஹ் அல்லாத இறைநேசருக்கு இருக்கிறது என்றால் ஆதாரத்தை காட்டணும். நாங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தான் இருக்குது, அல்லாஹுக்கு தான் இருக்குதுன்னு நீங்களே ஆதாரத்தை காட்டிட்டீங்க, அல்லாஹ் தான் எல்லா ஆற்றலுக்கும் சொல்லியிருக்கிறீங்க. இறந்தவர்களுக்கு இருக்கிறது இறந்த இறைநேசருக்கு இருக்கிறது என்றால் தெளிவான ஆதாரத்தை காட்டணும். எப்படி காட்டணும், எங்கிருந்து அழைத்தாலும் கேட்பார்னு ஆதாரம் காட்டணும், அது மட்டும் பத்தாது. எந்த மொழியில் அழைத்தாலும் செவியேற்பார்னு ஆதாரம் காட்டணும், அது மட்டும் பத்தாது. ஒரே நேரத்தில் கேட்டாலும் பதிலளிப்பார்கள் காட்டணும், அது மட்டும் பத்தாது. எந்த மொழியில் கேட்டாலும் உள்ளத்தால் கேட்டாலும் பதிலளிப்பார்னு ஆதாரம் காட்டணும், அது மட்டும் இல்லாம இப்படி கேட்டு பதிலளிப்பார்கள் என்பதற்கு தெளிவான ஒரு ஆதாரம் காட்ட வேண்டும் என்பதை வந்து இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நாம் உங்கள்கிட்ட எதிர்த்து வைக்கிறோம். அடுத்த சில குரானுடைய வசனங்களை நமக்கு முன்னுதாரணமா காட்டினாங்க. அதாவது அல்லாஹாலா என்ன செஞ்சிருக்கிறான், தான் தான் எல்லாத்தையும் படைப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கான், குழந்தைய கொடுப்பன் சொல்லியிருக்கான், அதே மாதிரி உதவி என்றுதான் கேட்கணும்னு சொல்லியிருக்கான், ஆனா மத்த ஆளுங்களுக்கு தான் கொடுத்ததா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஒரு வசனத்தை கூட ஈசா நபி இது அப்படி சொல்லும் போது அன்னி கல்ஜியத்துக்கும் வியாயத்தும் ரப்பிக்கும் அன்னி அகலுக்குலக்கும் என தீனி கஹையத்து தயிரி என்று ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பறவை உருவத்தில் வச்சு உயிரை என்ன செஞ்சிருக்கிறாங்க கொடுத்திருக்கிறாங்க, அப்ப அவன் சிரிப்பு வச்சுட்டானா, அப்ப அவங்களால உதவி செய்ய முடியும். இப்படி சில விஷயங்களை வந்து பொதுவான அல்லாஹ் தான் எல்லாம் செய்வான் அது எல்லாத்துக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சா கொண்டு வந்திருக்காங்க. இதை ஆதாரமா வைத்துக்கொண்டு அவுளியாக்களுக்கும் முடியும் அப்படிங்கறத எடுத்து வைக்கிறாங்க. இந்த வசனத்தில் இதே மாதிரி இருக்கக்கூடிய வசனத்துல ஆலயம்ரான்ல வரக்கூடிய வசனத்துல ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா உயிரோடு இருக்கும் போது இப்படி செஞ்சிருக்காங்க. எப்பனா உயிரோடு இருக்கும் போது செஞ்சிருக்காங்க. இப்ப உதாரணத்துக்கு இதே மாதிரி ஒரு மனிதர் வந்து நானும் என்னால என்ன செய்ய முடியும், உயிர் கொடுக்க முடியும், என்னாலையும் உயிர் கொடுத்து காட்ட முடியும், அதற்கு எனக்கு சக்தி இருக்குது, அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா இந்த ஈசா நபி செஞ்சிருக்காங்கல்ல, இந்த மூசா நபி செஞ்சிருக்காங்கல்ல, இங்க இந்த இதே ஒரு கொடுத்திருக்காங்கல்ல அப்படின்னு ஒருவர் சொன்னால் நீங்க என்ன கேப்பீங்க, எப்ப அங்க ஈசா நபிக்கு கொடுத்திருக்காங்க அதே மாதிரி உனக்கு கொடுத்திருக்காங்களா அதை நிரூபின்னு நம்ம கேட்போம். ஈசா நபி உயிரோடு இருக்கும் போதே, இவங்க எல்லாம் உயிரோடு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய எதுக்கு சொல்லப்படுது, உயிரோடு இருக்கும் போதே நம்ம உயிரோடு இருந்துகிட்டு ஒரு மனிதர் வந்து ரொம்ப தொழுகையாளியா இருக்காரு, அவர் சொல்றார் என்னாலையும் என்ன செய்ய முடியும், உயிர்ப்பிக்க முடியும், அதை செய்ய முடியும், இதை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னார் என்று சொன்னால் அதற்கு என்ன ஒண்ணு நிரூபித்து காட்ட சொல்லுவோம், அப்படி இல்லை என்று சொன்னால் அதற்கு இந்த குரானுடைய வசனத்தை காட்டினா உனக்கு கொடுத்திருக்காங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்போம். அதே அடிப்படையில் நாம் கேட்கிறோம், நீங்கள் வழிமார்கள் சொல்றீங்கள மைதன் அப்துல் காதர் ஜிலானியா இருக்கட்டும், சாவல் அமீது கூடியவராக இருக்கட்டும், அல்லது வேற ஹாஜா இருக்கட்டும், எத்தனையோ பேர் வழியுள்ளாக்கள் சொல்றீங்கள, இவர்களுக்கு இந்த சக்தி கொடுத்திருக்கிறாங்கிறதுக்கு என்ன ஆதாரம், அதை என்ன செய்து காட்டணும். இதெல்லாம் அல்லாஹால என்ன செய்யறா, ஒவ்வொருவருக்கும் கொடுத்ததாக குரான் சொல்லியிருக்கிறான், அதனால நம்ம என்ன செய்யறோம் நம்புகிறோம். அதே மாதிரி நீங்கள் இந்த அவுளியாக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இவர் வந்து எல்லா விதமான சக்தியும் இருக்கிறாரு அடங்கியிருக்காரு, அவர் எத்தனை பேர் அழைத்தாலும் எந்த மொழியில் அழைத்தாலும் எத்தனை பேர் திரும்ப திரும்ப அழைத்தாலும் அது எந்த மொழியில் இருந்தாலும் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அதை பிரித்து அறிந்து கரெக்டாக பதில் சொல்ல முடியும் என்ற ஆற்றல் இந்த அவுளியாக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே என்ன கலியாக்காவில் இறந்திருக்கிறாங்க, அவருக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது, அதற்கு இந்த சான்று இருக்கிறது என்பதை என்ன செய்யணும் காட்டு. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரர் வந்து ஒரு வசனத்தை எடுத்து வைத்தார், அந்த வசனத்துடைய பிற்பகுதியை விட்டுவிட்டு சொல்லி நாம் பார்க்கின்றோம். அதாவது அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் தெளிவாக சொல்லி காட்டுகின்றான், ஆலிமுல் கைப் லா யுலீஹு அலா கைபிஹி அஹதா, அல்லாஹு தஆலா தான் மறைவான விஷயத்தை அறிந்தவன்,
அவன் தன்னுடைய மறைவான விஷயங்களை யாருக்கும் நினைச்ச மாட்டான், அல்லாவுக்காக கற்றுக் கொடுக்க வெளிப்படுத்த மாட்டான். எல்லா மனித தலாம் என ருசுல் அவன் பொருந்திக் கொண்ட தூதர்களுக்கே தருகிறார். அல்லாஹ் மறைவான விஷயங்களை யாருக்கு வெளிப்படுத்தி காட்டுவான் என்றால், யாருக்கு அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டுவான்? இந்த வசனத்துக்கு வந்து நான் விளக்கம் சொல்லுவேன் பின்னாடி. தன்னுடைய தூதர்களுக்குத்தான் வெளிப்படுத்திகள் அல்லாஹ் என்ன செய்யறான்?